பேட்டக்காரன் என்ன பண்ணாங்கன்னா எங்க தலை பாட்டுக்கு டான்ஸ் ஆட உள்ள காவலுக்கு போய் ஆடுறா அஜித்ரா. ஹலோ ஹலோ மிஸ்டர் பிளாக், ஷட் அப் நான்சென்ஸ் ப்ளாட்டி ஃபூல் இடியட். யார பார்த்து பிளாக் கேக்குற? ஐ அம் ஒயிட், மிஸ்டர் ஒயிட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சும்மா மாச தலை சூப்பர் தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற லெவல் படம், வேற லெவல், வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பர் தான், படம் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நல்லாவே தெரியல, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர், சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. படம் மாஸ் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. சூப்பர் தான், சூப்பர் தான், வேற லெவல். வெரி தனம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்காக இந்த படம் நிறைய சூப்பரா எடுத்திருக்காங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது படம் பாருங்க, எல்லாரும் அருமையா இருக்குது. தலை ரசிகர்கள் சார்பாக சொல்றேன், படம் நல்லா அருமையா இருக்குது. சூப்பரான கான்செப்ட், எச் வினோத் அருமையா எடுத்திருக்காரு, வேற லெவல். இந்தியாவிலே இந்த மாதிரி படம் வந்ததே கிடையாது. அருமையான கான்செப்ட், அருமையான மூவி, சும்மா பக்கா பைக்கு, வேற லெவல் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. வேற லெவல் நைஸ் மூவி, நல்லா எல்லாரும் பாருங்க, ஒற்றுமையா பாருங்க. எந்த விஜய் ரசிகரும் தலை ரசிகர்கள் எல்லாம் ஈக்குவலா பாருங்க. நாங்கள் எல்லாம் அனைவரும் ஈக்குவலா தான் பாக்குறோம், ஓகேங்களா? நன்றி, நன்றி. 2500 கோடி நல்லா இருக்கும். ஒவ்வொன்னு அப்படியே மக்களுக்கு தேவையான எல்லாமே பக்காவா சொல்லிடுற தலைவர். தத்துவம், வாழ்க்கை தத்துவம் சார், நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கும், தரமான படம் போ. சூப்பர் தல, சூப்பர் தல போனா செம்ம. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீ வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா படம் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது, ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி நல்லா அவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க வினோத். ஆனால் என்னன்னா ரசிகருக்கோசரம் நல்லா பார்க்கலாம், ஃபைட் சீனு வேறு லெவலு. அதே மாதிரி நம்ம ஃபைட் சீன் அந்த இது பார்க்கும்போதெல்லாம் ஹாலிவுட் ஃபிலிம் கூட அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல, அந்தளவுக்கு எடுத்துருக்காங்க. இந்த ரோட் சைடு ஃபைட் சீனு, பைக் ரேஸ்லாம் வேறு லெவலு. மாஸ் 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 தலை தலை தலை. ஓகே, படம் வந்து இந்த இப்போ இருக்கிற பசங்க எப்படி திருடிங்கிறானுங்க, செயின் பறிப்பு, அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஃபைட்லாம் படம் ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான் இருக்கிற மாரியே இருக்குது, எனக்கு பயங்கர ஃபைட்டு. இதுதான் இப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் மாதிரியே இருக்குது எல்லா ஃபைட்டுமே, ஏன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த இன்டர்வல் சீன் எப்படி இருக்கு? ஐயோ, அதெல்லாம் வேறு லெவலு, அதெல்லாம் நினச்சே பார்க்கலாம். இது இன்டர்வல் சீனா இல்லை வேறு ஃபைட்டு, அது இன்டர்வல்லாம் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது படம். ஃபைட்டு எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது, சென்டிமெண்ட் சீன் சூப்பராக இருக்குது, சென்டிமெண்ட் சீன் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது. ஸோ ட்விஸ்ட்டு 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 நிறைய பண்ணியிருக்காங்க, அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் காமெடியும் வச்சுருக்காங்க, காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கே எந்த ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு? கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருந்தது, அந்த கையில் குண்டு வச்சுட்டு இது பண்ணுறாருங்களா, அந்த ஃபைட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பஸ் ஃபைட் தான் பயங்கர லெவல், அது முன்னாடி அப்படியே ஆட விடுற ஆளுங்க செம்மையாக இருக்கும். பார்க்காமலே ரிவ்யூ சொல்கிறப்ப, ஏ அல்டிமேட் அஜித் குமார் பேருக்குதா? என்ன பேர்? அஜித் குமார், அல்டிமேட் அஜித் குமார். காமலுக்கு அப்புறம் யாருறா? காமலுக்கு அப்புறம் யாருறா? அஜித்ரா.